ஓகே ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் பாய்ஸ் விளையாடுறீங்கன்னு சொன்னால் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜிடிஏ சைனாடவுன் வாஸ் பார்ட் 6 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த பார்ட் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் போட்டுருங்க. ஓகே ஓகே லாஸ்ட்டாக ஒரு மிஷின் முடிச்சோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. அது ஏன் நான் சொல்கிறேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சா. ஸோ மறுபடியும் நான் மிஷின் வந்து இது பண்ணிட்டேன், ரீசெட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேன் ஒரு அப்பான்னு நினைக்கிறேன், அவர் வந்து நம்ம ஒரு மிஷின் தருங்க ஒன் ஷாட் ஒன் கில், அதாவது நம்மக்கிட்ட ஒரு ஸ்னைப்பர் தராங்க. அந்த ஸ்னைப்பர் மூலமாக நம்ம வந்து ஒயிட் கலர் ஷர்ட் இல்லை ஒயிட் கலர் ஷர்ட்டு ப்ளூ கலர் ஜீன்ஸ் போட்டுக்கிற ஒருத்தர் நம்ம வந்து போய் கொல்லணும். கொளுத்து போனேன் போலீஸ் வந்து நம்ம வந்து தேடுவாங்க. நம்ம அவங்க போலீஸை வந்து நம்ம வந்து போலீஸ் கிட்ட நம்ம தப்பிச்சுட்டனா இந்த மிஷின் வந்து நமக்கு வந்து முடிஞ்சிடும். மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ லைக் பார்த்து பாங்க. இன்னும் கொஞ்சம் பாசம் இந்த ஜிடிஏ சைனாடவுன் ஃபுல்லாக முடிஞ்சது. ஸோ அது தெரியும் என்ன வீடியோ போடலான்னு ஒரு போல் போட்டோம். ஸோ அந்த போல் நான் ஜிடிஏ சைனாடவுன் பார்ட் 8 இல்லைன்னா பார்ட் 7 நான் படிக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சொல்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 3:30 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 15:30 கட்டாட்டா அந்த டார்கெட் வந்து இந்த பார்க்கலேருந்து வெளியே போவோம். ஸோ நம்ம அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொல்லணும் அப்படின்னு சொல்கிறான். ஓகே இதோ இந்த டார்கெட். ஸோ இவன் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த மணி இந்த டார்கெட் நம்ம போயிட்டுவனே நம்ம அப்படியே இந்த ஓட்டிலேருந்து ஓடிடணும். ஸோ இவன் கரெக்டாக நிற்குமோன்னு பார்க்கப்போ இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் ஃபெயில் ஆகிடும். ஓகே அதுமே நீங்கள் ஒன்று நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் உங்கள் ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என் வீடியோ உங்கள் சேனலுக்கு உங்களுடைய ஃபோனுக்கு கண்டிப்பாக வரும். ஓகே ஏ நான் வந்து நேக்காடா கொஞ்சம் எத்த நில்லுதான். ஓகே நம்ம இவனை இப்போயே போத்தலாம் தெரிஞ்சு நம்ம இவனை இப்போயே போத்தலான்னு நினைக்கிறேன். ஆமாங்க இவனை இப்போயே நம்ம போத்தலாம். இவனை சுற்றி நிறைய போலீஸ் இருக்கிறாங்க சார் நான் பார்க்குறேன். ஓகே அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ போத்தலாம் நம்ம. ஓகே போட்டாச்சுங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க கரெக்டான தாளகிட்ட அடிச்சுட்டேன். 3 பேர் அப்படிந்தாங்க. ஓகேங்க நமக்கு 3 ஸ்டார் வந்ததில் அவங்க சீக்கிரமாக நம்ம போத்தலேருந்து நம்ம போனோம் வந்தாச்சு. போலீஸ் இங்கே ஆகலாது. ஸோ நம்ம அப்படியே போவோம். ஓகே நம்ம வாழ்ந்தலவனம் வந்து கம்மி பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே நம்ம இங்கே அப்படியே சொல்லு புல்லுன்னு ஓத்தலாம். ஓகே ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாழ்ந்தளவை கொஞ்சம் கம்மி பண்ணியாச்சு. 2 ஸ்டார் வாழ்ந்தளவர் போயிடுச்சு. இப்போ 3 ஸ்டாரோ போயிடுச்சு. ஆமாம் போயிடுச்சு. ஓகே ஓகே போலீஸ்கிட்ட நம்ம எப்படியோ தப்பிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மிஷின் பாஸ் ஆயிடுங்க. மிஷின் பாஸ் சார். ஓகே என்னால் காசு தரல சார். ஓகே காசு தரலண்ணா நமக்கு. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜோயி மிங்கோட மிஷின் வந்து பார்த்திங்கன்னா வந்துக்கிறோம். இந்த மிஷின் என்னென்னா வந்து பார்த்திங்கன்னா ஜோயி மிங்கோட இன்னும் ஒரு 3 பேர் கலந்துப்பாங்க. ஜோயி மிங்கோட இன்னும் 2 பேர் வருவாங்க. ஸோ அந்த ஜோயி மிங்கோட 2 பேர் வருவாங்களே. ஓகே இது என்ன நான் சொல்ல ஜோயிமிங்களும் 2 பேரும் வந்து இந்த கலாச்சாரம் நான் போய் கூட்டினோம். ஸோ போகும்போது யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கில் வந்து 4th ஏற்றுடுவான். அந்த 4th நம்ம வந்து பப்ளிக் பண்ண விடவே கூடாதுங்க. அவனை நம்ம எப்படியாவது போத்தே தரணும். ஸோ அவனை போத்தே தரணும். போது தாழ்த்தோடனே நம்ம வந்து நம்மளோட வேலையை கண்டினியூ பண்ணணும். ஸோ இவங்க போயிங்களா பார்த்தியா இப்படியே மிதிச்சு போத்தோம். ஐயோ 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 ஓகே கரெக்டாக இங்கே போகும்போது அவனை நம்ம கொண்டுதான் போகணும். இல்லைனா அவன் வந்து நியூஸ் பேப்பரில் போத்துடுவா. ஓகே கல்யாச்சு. ஸோ இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் யார்டுக்கு போகணும். ஸோ ஜோயோட அங்கே ஒருத்தர் வெயிட் பண்ணியிருப்பா. இன்னொன்று ஒருத்தர் வெயிட் பண்ணுமா. அவங்க 2 பேரும் ஏற்றி நம்ம ஜோயோட கிராஜுக்கு வரணும். ஸோ நதுவில் யாருமே ஃபோட்டோகிராஃபி எடுக்கக்கூடாது. ஒரு வேலை எட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு ஒன்றே ஆகணுங்க. ஃபோர்த் எடுக்கணும். ஓகே ஓ அந்த சைடு இருக்குது. அந்த சைடு இருக்குதுங்க. ஓகே பார்க்கலவங்களுக்கு வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு போடுங்க. ஓகே வந்தாச்சுங்க. ஓகே நம்ம இந்த இடத்துலேருந்து நம்ம ஜோயோ சன்னோ நம்ம வந்து போயிட்டுனா மீட்டிங் கூட்டின்னு போகணுமா. அந்த ட்ரையாங்கல் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம மீட்டிங் கூட்டின்னு போகணுமா. ஓகே நடுவில் எவனும் வந்துடாமல் இருக்கணும்டா. எவனாவது வந்தால் ஒரே ஒரு அடிதான் சருன்னு போட வேண்டியதா. எனக்கு என்ன வர மாதிரியே இருக்குங்க. யாரும் பின்னாலே வர மாதிரியே இருக்குது. நதுரு எவனாலும் பைக்கில் ஒருத்தர் வந்துடுவாங்களா. ஓகே கண்டிப்பாக 3 பேர் வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டாக நம்ம போத்தடையாச்சு. இன்னும் ஒருத்தர் எங்கேருந்து வருவான்னு தெரியாது ஆனால் கண்டிப்பாக வந்துடுவா.
இதோ சொல்லையே ஆரம்பிக்கிறேன், இதை வந்துட்டான் என்ன போது தாழ்ந்தாங்க இவனை, உன்னை போட்டே தாழ்ந்தோம். ஓகே போட்டு தள்ளியாச்சு. ஸோ இப்போ நம்ம அதோட இதுக்கு மேலே யாருமே வரமாட்டாங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த மீட்டிங்கை நம்ம கூட்டிகிட்டு போக வேண்டியதா, ஜோயோ சன்னியோ. ஓகே வந்தாச்சு இந்த மீட்டிங்கில். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிட்டு எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ மூணு பேர் நம்ம வந்து இப்போ நம்ம நாலு நம்மளோட நாலு பேர் இருக்கலோ. ஸோ இவங்க எல்லோரையும் நம்ம வந்து ஜோயோட கலாஜிக்கு நம்ம கூட்டின்னு போகணும். ஸோ இப்போ கூட ஒருத்தன் வருவான். ஸோ அவங்ககிட்ட நம்ம அழைத்தாகணும்டோ நான் சொல்லுறா. ஐயோ அவன் நம்ம போகிறது தள்ளங்க, அவன் எப்படியோ உயிர் போயிடுச்சுக்கிட்டான். கனடா பேப்பராசோ, ஓ இவன் ரிப்போர்ட்டர் இல்லைங்க பேப்பராசோன்னு நினைக்கிறேன். ஓகே போர் தெரியாச்சு. ஸோ இப்போ இவங்க எல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜோயோட கலாஜிக்கு நம்ம இட்டுன்னு போனோம். இட்டுனு போய் எல்லாம் பிரச்சனை இல்லை எதுவுமே. இந்த வீடியோ கொஞ்சம் ரெண்டாராக இருக்கோ, மற்ற வீடியோட கொஞ்சம் 27 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கோ. நான் தப்பாக நினச்சிக்காதீங்க, 27-28 நிமிஷம் இருக்கோ. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நான் தம்ப்நெயில் பார்த்த மாதிரி இந்த வீடியோ ரெண்டு மிஷின் வாழணும்னு சொல்லணும்னு நினச்சிட்டு. ஸோ இந்த வீடியோவில் மட்டும் கொஞ்சம் மிஷின்ஸ் அதிகமாக இருக்கும். பட் எல்லா கட் சீன்ஸும் நான் வந்து கட் பண்ணிட்டு வேஸ்ட் சீன்ஸை நான் கட் பண்ணுறேன். மொத்தமாக பார்த்திங்கன்னா 41 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ 27 நிமிஷமாக நான் ட்ரிம் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டர் மிஷின் வந்துருக்கோம், ஆப்ரேஷன் நார்த் வுட். ஓகே ஓகே ஸோ இந்த மிஷின் என்னென்னா, ஸோ இந்த மிஷின் என்னென்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீலரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணோம். ஸோ அவனை ஃபாலோ பண்ணின்னு அவன் எந்த இடத்துக்கு போகிறான்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா காலில் ஒரு பாம் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல போய் வெடிக்க வைக்கணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் நார்த் வுட். ஓகே தெரிஞ்சு அந்த டீலர் போர்டு மட்டும்னா நார்த் உத்தாக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ரேஷன் நார்த் உத்தாக்கும்னு நினைக்கிறேன். தெரில எப்படின்னு. ஓகே ஃப்ளிப் பண்ணிட்டனா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாம் ரெடி ஆகிடும். ஓகே எஸ் அப்படியே பின்னா ரிவர்ஸில் எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீலரோட இடத்துக்கு போனோம். ஓகே ஓ டீலர் இந்த சைடு இருக்கிறானா, அதே எந்தா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரில. ஓகே இதுக்கு முன்னாடி ஜிடிஏ பார்த்து 5 வரைக்கும் நான் விளையாடுறேன், மொபைல் விளையாடுறேன். பட் இது மொத்தம் என் டேப் விளையாடுறாங்க. என்ன ஆயிடுச்சு நான் சொல்லலை, என் ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஹேங் ஆகிடுச்சு. எல்லா ஜிடிஏ கேம்ஸும் பேக்கப் எடுக்காமல் நான் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணிட்டேங்க. ஃபஸ்ட்டுலேருந்து விளையாடுனாங்க, ஒரு 8 மணி நேரத்துலேயும் எல்லா மிஷினும் நான் முடிச்சுட்டேங்க. 8 மணி நேரத்துலேயும் எல்லா மிஷினும் நான் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். ஓகே நம்ம இவ்வளோ நம்ம வந்து இது பண்ணணும். கஷ்டப்பட இந்த டேப்லெட்டாக நான் முடித்தேன், அதில் தான் நான் கண்டினியூ பண்ணலை. இந்த மிஷினை கூட வேறு எந்த எக்ஸ்ட்ரா மிஷினோ நான் வீடியோ காமிக்கான மிஷின்லாம் நான் எதுவுமே முடிக்கலை. ஓகே இவன் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஸோ இவன் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்க காலையில் ஆயிடுச்சு இங்கே அது வரைக்கும் நான் தோல்த்தினுங்கிறேங்க. இவனை இவன் எங்கே போகிறானோ தெரிய மாட்டேக்குது, எங்கே வரானோ தெரிய மாட்டேக்குது. ஓகே என் போயிட்டா சொல்லிட்டு இதான் லாஸ்ட் இடமும் கொஞ்சம் நினைக்கிறேன். ஏன்னா எங்கள் சிங்கிளோட போடு இன்னும் நினச்சின்னு இருக்கிறேன். ஓகே ஓகே இங்கே வந்தாச்சுங்க. ஓகே இப்போ நம்ம 1 நிமிஷத்துக்குள்ளே இந்த பாம் நம்ம பிளேஸ் பண்ணிட்டு வரணும். தாராளமான டைம் இருக்குது நமக்கு. அதை பிளேஸ் பண்ணிட்டு நம்ம போய் ஒரு சேஃபான டிஸ்டன்ஸில் நம்ம வந்து என்ன கொளுத்தணும். ஓகே இங்கே நம்ம வெடிக்க வச்சுட்டா போடும். ஓகே இங்கே தம்மா துமின்னு வச்சுச்சே. ஸோ இப்போ மிஷின் நமக்கு பாஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே மிஷின் பாஸ்டுன்னு போடுங்கடா. ஓகே மிஷின் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு 700 தந்துக்கிறேன். இசி நல்லா வரும், எஸ்டர் நல்லா வரும். ஓகே ஓகே நம்ம இப்போ எஸ்டர் மிஷினுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மறைமுக வந்துக்கலாம். ஓகே ஸோ இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா தோல்பெடவும் ரன். ஓகே ஸோ இந்த மிஷின் என்னென்னா இருங்க ஒரு நிமிஷம். ஓகே இந்த மிஷின் என்னென்னா போலீஸ் டாக்கில் ஒரு ஷிப்பை நம்ம எடுத்துன்னு போய் ஜோயி வர ஷிப்பை நம்ம வந்து போயிட்டுனா சிங்க் பண்ணார. அதை நம்ம கரையில் வந்து போயிட்டுனா முழுக வைக்கணும். முழுக வச்சுட்டோன்னே கரைக்கு நம்ம அந்த போலீஸ் எடுத்து நம்ம வந்து கரைக்கு வந்தோடனே கரையில் வந்து ஒரு வேன் போயின்னுக்கோங்க. அந்த வேனுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கோம் சார் பார்த்துக்கிட்டு. ஸோ அந்த வேனையும் நம்ம வந்து போயின்னா அடித்து நொறுக்கணும். அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷின் தோல்பெட விடுறானு. ஸோ இது வந்து ஏன் வந்து இவனுக்கு வந்து ஜோயை பிடிக்கலன்னு தெரில. அதுவும் இல்லாமல் நம்ம அப்பாவை யாருன்னு கொண்டுதோ தெரில. எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மர்ம புரியலாக இருக்குது. ஸோ என்ன ஆக போகிறதோ தெரில. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 2-3 பார்ட்டு தான் இந்த கேம் வரும். 2-3 பார்ட்டா இல்லை இன்னும் 2 பார்ட் தாங்க. ஓகே இப்போ நம்ம இந்த போத் இந்த
இப்போ நம்ம அப்பா அடிப்போ. ஓகே ஐயோ, எல்லா மைண்ட்ஸும் போடலாங்க, நான் கரெக்டான மைண்ட் செட்டாக போகிறேன். ஓகேங்க, கஷ்டப்படி நீ போகிறத அடிச்சு நோக்கிட்ட ஒரு 5 நிமிஷமாக இங்கே நான் தோட்டினே இருந்தாங்க, அங்கே சுற்றலாம் இங்கே சுற்றலாம் கஷ்டம் சுற்றினே இருந்தாங்க. ஓகே ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸ் போர்டு எத்தனை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம கலைக்கு போனோம். ஓகே, ஸோ எதுக்கு நம்ம போலீஸ் போர்டு எடுத்துக்கலாம் ப்ரோ, நார்மல் போர்டு எடுக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஜோயோட ஆளுங்க ஜோயோட நம்ம ஆளுங்க நம்ம ஃப்ரெண்டு இல்லை, ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா தெரியக்கூடாது, ஸோ நம்மடா வந்து பார்த்தீங்கன்னா ஷிப்பை நோட்டணும் ஜோய்க்கு அப்படின்னு, அதனால் நம்ம போலீஸ் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்து ஓகே, இங்கேருந்து நம்ம அப்படியே சேர்த்தா அப்படியே நம்ம பார்த்திங்கன்னா ஜெட்டியில் போயிடும். ஓகே வந்தாச்சுங்க. ஓகே, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த விஷயம்லாம், ஸோ இவங்களுக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இவங்க கண்டிப்பாக ஜோய்கிட்ட போய் சொல்லிவிடுவாங்க. ஸோ மட்டுக்குள்ளே நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம போய் இந்த வேனை நம்ம போய் இறைச்சி நோடிக்கணும். ஓகே பார்க்குறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் பிடிச்சிருந்தா மறக்க மாட்டேன், லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த பெல் பட்டனும் கொஞ்சம் அழுத்திட்டு பாருங்கள். ஓகே போ, ஓகே கைஸ் இவனை தோல்ட்டினே வந்தாச்சு, ஸோ இப்போது அவசரமாக மாற்றினாங்க. ஓகே கேஸ் எல்லோரையும் போட்டு தள்ளியாச்சு, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது அந்த வேனை நம்ம போட்டு தரணும் அப்படின்னு நினச்சிட்டேன், வேன் எடுக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த வேனை போட்டுறணும், சரி பக்கத்து காலு ஸோ அதை போட்டு வேறு காலு இல்லையா அப்படின்னு நினச்சின்னு வேனை தூரமாக தோல்ட்டு அப்படியே வந்து போட்டாங்க, மிஷின் பாஸ் ஆயிடுச்சு. ஓகே மிஷின் பாஸ் ஆச்சு, ஸோ அழுத்துட்டு சேனோட மிஷின் தான் இருக்குது, ஸோ நம்ம சேனோட மிஷின் போவோம். ஓகே ஓகே ஓகே, நம்ம சேனல் மிஷின் வந்தாச்சு. ஓகே இந்த மிஷின் என்னென்னா சேனுக்கு சேன்கிட்ட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் இருக்குது, அதாவது சான் சேன்கிட்ட இருக்கிற கால்ஸு சில பொத்திலாம் இருக்குது, ஸோ அந்த பொத்தியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஃபிஐ வரத்துக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தையும் எரிக்கணுங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்கும், ஃபஸ்ட்டு இதை உரைக்கணும் அப்புறமா பார்த்திங்கன்னா அது போடணும் இது போடணும். ஓகே மால் தோக்குது, ஸோ சூப்பர் இருக்கு, 90 degrees இருக்குது, பிரச்சனையே இல்லைங்க, மால் தோல் இருக்குதுன்னு பிரச்சனையே இல்லை நமக்கு, இங்கேருந்து அப்படியே ஓகே முடிஞ்சிச்சுங்க. அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 3 ஏரியா இந்த மாதிரி இருக்குதுங்க. ஓகே 3 ஏரியா இந்த மாதிரி இருக்குது, ஸோ நம்ம 3 ஏரியாவில் போய் சேனிக்கிட்ட எல்லா கூட்ஸ் அந்த கூட்ஸ்லாம் நம்ம போய் எரிக்கணும். எஃபிஐ வந்து பார்த்திங்கன்னா வரதுக்கு முன்னாடி இவன் எதுக்கு இந்த மாதிரி பண்ணலான்னு தெரில, ஒரு வேறு பார்த்திங்கன்னா எப்பே வந்து இந்த சேனோட வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைடு நடக்கலாம், ரைடு நடக்கும் போது இந்த மாதிரி இல்லீகல் கூட்ஸ்லாம் இருக்கும்னு நினைக்கிறல, ஸோ அதெல்லாம் நம்ம வந்து எரிக்கலாம். கூட்ஸ் மட்டும் இல்லை, ஸோ வந்து பார்த்திங்கன்னா கால்ஸ்லாம் இருக்குது, எனக்கு தெரிஞ்சு அந்த கால்ஸில் வேறு ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில என்ன இருக்கும்னு. ஓகே வந்தாச்சுங்க. ஓகே ஓகே, அங்கே சுற்றி இங்கே சுற்றி காசல் எங்கெங்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது பாருங்களேன். ஷோபா 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 ஷோபோ ஷோபா. ஓகே வந்தாச்சுங்க, ஃபஸ்ட்டு எடுத்துக்கு வந்தாச்சு. ஓகே தெரிஞ்சு ஊ இந்த பார்த்திங்கன்னா ஒரு கடினமான கனமான ஒரு வண்டியை வச்சு நம்ம இந்த கால்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்குள்ளே தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். ஓகே எனக்கு தெரிஞ்சு இந்த ஐடியா பார்த்திங்கன்னா சுத்தமாக இருக்கா தாவாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பார்த்து நம்ம டைமே காடு, ஸோ அதனால் என்கிட்ட ஒரு ட்ரிக் இருக்குதுங்க, என்ன ட்ரிக்குன்னா மால்தோ பண்ணி பார்த்துட்டேன், மால்தோ வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். ஓகே கேஸ் லாஸ்ட்டு ஒன் வந்தாச்சு, ஸோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு இது வந்து அப்படின்னா லாஸ்ட்டு ஒன் வந்துக்கலை, எதுக்குதான் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க எல்லாம் பண்ணுங்க, ஏன்னா வந்து மால்தோ மட்டும் பண்ணக்கூடாது, மால்தோ பண்ணிட்டு உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா காசு எரிஞ்சிடுவாங்கன்னா காசு அவன் தண்ணிக்குள்ளே தள்ளி ஊற சொல்லாதே, தண்ணிக்குள்ளே நான் கடைசிக்கு தள்ளி ஊற்றி தான் வந்தேன். ஸோ ஓகே மிஷின் வந்து பாஸ் ஆகிடுச்சு, இப்போ கிட்டே நம்ம ஜோயோட மிஷின் தான் இருக்குது, ஸோ நம்ம அடுத்து ஜோயோட மிஷினுக்கு தான் போனோம், ஸோ இங்கே எழுத்துக்கிட்டு ஸோ நான் எடுத்துக்கல. ஓகே இந்த வண்டி அப்படியே திருடுது போமா போ அது திரு இந்த வண்டி எனக்குடா. ஓகே
ஓகே எஸ் சேனோட மிஷினும் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் சேனோட மிஷின் இப்போ தான் வந்துச்சு இமெயில். அவன் கூப்பிட்டான் என்ன வாடா இங்கே உனக்கு ஒரு வேலை கிட்ட அப்படின்னு ஸ்டேயிங் வித் ஃபயர். ஓகே ஓகே இந்த விஷயம் என்னென்னா நம்மளோ சேனோ வந்து பண்ணால் ஹெலிகாப்டர் போக போகிறோம். ஸோ சேனுக்கு பிடிக்காதவங்க ட்ரயாஸ் இருப்பாங்கள்ல, ட்ரயாஸா இல்லை கொரியன்ஸான்னு தெரில. ஸோ யாரோ ஒத்துக்கிறாங்க. ஸோ அவங்க அவங்களோட இடத்துக்கு போய் நம்ம மாவட்டம் போத்துன்னு நம்ம வந்து போயிட்டுனா எல்லாத்தையும் அரிசி நோக்கணும். அவங்க பிடிக்காதவங்க ட்ரேட்டர்ஸ்னால் துரோக பண்ணவங்க. நான் ஆமாம் துரோக பண்ணவங்க நாட்டுக்கு துரோகம் பண்ணவங்களை நம்ம வந்து போயின்னா அடித்து நொறுக்கணுங்க. ஓகே மாற்றம் நமக்கு இன்ஃபினிட்டியாடாகட்டு சொன்ன பிரச்சனை இல்லைங்க. நம்ம எவ்வளோ வேணால் அடித்து நொறுக்கலாம். இவங்க எல்லோரையும் நம்ம வந்து போனால் போது தள்ளியே ஆகணுங்க. ஓகே இவங்க எல்லோரையும் நான் போது தள்ளித்து உங்களை வந்து பார்க்குறேன் கைஸ். ஓகே இங்கே கப்பல் கொஞ்சம் பேர் தப்பு பார்த்தாங்க, உங்களை அப்படியே தப்பு தப்பு நடிச்சுனே இருந்தேன். ஓகே இன்னும் கொஞ்சம் ஹெலிகாப்டர் கிட்ட எடுத்து போடா. ஓகே ஓகே எல்லாரையும் அடிச்சு நொறுக்கியாச்சு. ஸோ இன்னொன்று ஓகே எல்லாரையும் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லேண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்தே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேராக ஜோயோட மிஷின் தான் இன்னொன்று ஒன்று. ஸோ யாராவது இமெயில் பண்ணாங்கன்னான்னு பார்க்கணுங்க. எவனாவது ஒருத்தர் இமெயில் பண்ணுவான். ஸோ இந்த ஓகே யாருமே வந்து பார்த்திங்கன்னா இமெயில் பண்ணலை. ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஜோயோட இடத்துக்கே வந்துட்டேன். இந்த வீடியோட மெயின் பாத்திரமான ரெஸ்டல் ரீலாக் அவள் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக தான் வருவார். ஸோ ஆனால் நீங்கள் காத்து நிறுங்கள். ஓகே ஸோ நியால் அப்படின்னு ஒரு இது. ஸோ இதுக்கு என்னென்னா ஜோய் மிங்குடைய சில கூஸ் வந்து பார்த்திங்கன்னா கோஸ்ட் கார்கிட்ட போய் மாற்ற போடும். ஸோ அந்த சில கூஸ்லாம் நம்ம போய் தேடி கண்டுபிடிச்சி நம்ம இந்த போர்ட்டு மூலமாக நம்ம எத்துன்னு வரணும். சில கோஸ் இல்லை ஒரு நாலு கூஸ் தான் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம எத்துன்னு வரணும். கண்டுபிடிச்சி எத்துன்னு வந்து உங்களை வந்து பார்க்குற கைஸ். ஓகே வந்தாச்சு. ஸோ இந்த எத்தனை பண்ணிங்கன்னா ஸ்கேனிங் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது மெட்டல் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணணும். தெரிஞ்சான கூல்ஸில் எல்லாத்தையும் மெட்டல் இருக்கும்னு நினைக்கலாம். ஸோ அது மூலமாக நம்ம ஸ்கேன் பண்ணி எங்கேயும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஸ்கேன் பண்ணி நம்ம அதை போய் கரெக்டாக போய் தூங்குனாங்க. கரெக்டாக நான் எடுத்துக்கு போனவனே. ஓகே ஓ இந்த ஓகே வந்தாச்சுங்க. இப்போ நம்ம இதை எடுத்துனோம் அப்படியே மேலே வந்து பார்த்தோம். ஓகே ஃபஸ்ட்டு கூஸ் நம்ம கச்சிச்சுங்க. ஃபஸ்ட்டு கிரேட் நம்ம கச்சிச்சு. என் தெரிஞ்சு இன்னொன்று மூணு கூஸ் எடுக்கணுங்க. இது இல்லை வந்து எப்படி கப்பல் வந்துச்சுங்க. அதுவும் இல்லாமல் நம்ம தேடும் போது கோஸ்ட் கார்டு வருவாங்க. அவங்க கண்ணரை மொத்தம் நம்ம பார்த்துட்டோன்னா அவங்க தோல்த்த ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டாயிரம் நாஞ்சிச்சே பார்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு மிஷினை முடிச்சிட்டேன். ஓகே ஓகே இந்த இடத்துல ஒன்று கற்றுக்குது நமக்கு. ஓகே நம்ம எல்லாத்தையும் எல்லா கூச்சும் நம்ம எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவங்கிட்ட குத்துடலாம். ஓகே இவன் ஒரு மார்க்கமாக பேசுகிறா. ஸோ நம்ம இவங்கிட்ட கொஞ்சம் தள்ளி இருந்துப்போம். போடா போடா டே. ஓகே மிஷின் முடிஞ்சிச்சுங்க. ஏ இது இன்னும் எவ்வளோ மிஷின் தான் இந்த வீடியோட மெயின் பிக்சர் ரெஸ்டார் ஆக்கி எப்படா வருவார் அவர் கடைசியாக ஒரு மூணு நிமிஷத்தில் வருவான்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா இசின் கிட்ட கொஞ்சம் மிஷின் இருந்துச்சு. நான் இசின் கிட்ட வந்துட்டேன். ஓகே ஓகே மை பை மைலி சாஃப்ட் வாஸ். ஓகே இதில் என்னென்னா இசைனிக்கு பிடிக்காத ஒரு ரெண்டு குரூப் இருக்குதுங்க. அந்த ரெண்டு குரூப்பையும் நம்ம கட்டியால் அவங்க பாஸை நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொலை பண்ணிட்டேன். அவங்க கொலை பண்ணக்கூடாது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா மர்டர் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொண்டுட்டு நம்ம அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஐடி கார்டு நம்ம பார்த்திங்கன்னா எடுத்துன்னு வந்தோம். அதான் வந்துட்டீங்கன்னா இந்த மிஷின். இந்த மிஷின் கொஞ்சம் ஈஸியான மிஷின் அதாவது அப்படின்னு நினச்சிடாதுங்க. ஒரு பாஸ் வந்து பார்த்திங்கன்னா தலையிலேயே ஓடி நிற்பான். அவனும் ஈஸியாக சுற்றுலாம். ஆனால் இன்னொன்று ஒருத்த வந்து பார்த்திங்கன்னா வண்டியில் போவான். இன்னொன்று இது ஸ்வாடை வச்சு தான் அடிக்கணும். வேறு எதை வச்சு நம்மளால் அடிக்க முடியாது. ஓகே வந்தாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஆளை நம்ம வந்து போட்டு தள்ளலாம்னு நினைக்கிறேன். ஓகே ஃபஸ்ட் ஆளாக லாஸ்டாலாம் தெரில. ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ இவன் தான் ஓட ஆரம்பிப்பான். ஸோ இவன் ஈஸிங்க. இவன் சப்பையாக நம்ம போட்டு தள்ளிடலாம். பார்த்திங்க இந்த இடத்த அவன் மாற்றிக்கிட்டா. ஓகே இவங்கிட்ட நம்ம இந்த துரோகிக்கிட்ட நம்ம ஐடி கார்டு எடுக்கணும். ஓகே வந்தாச்சு. ஸோ இந்த வார்ட்டை டெச் பண்ணி அப்படியே எல்லா ஐடி கார்டை நான் ஐடென்டிட்டி கார்டை நம்ம போய் இருக்கணும்.
எஸ் நீங்கள் இன்னும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அது சும்மா தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நம்ம கொஞ்சம் பணமும் கட்சிக்கிறோங்க, இந்த பணம் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இன்னொன்று ஒருத்தனாகிறாங்க, இன்னொன்று ட்ரையாடு ஸ்ட்ராங் ஹோல்டு எனக்கு தெரிஞ்சு கடினமான புரியாக போகணும்னு நினைக்கிறேன். இது வேறு வேறு இல்லைங்க. ஐயோ, இது புரியுதுக்குள்ளே போட்டோ போட நான் எதுவும். ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அதுக்கிட்ட வந்தாச்சு. ஓகே, வந்தாச்சு வந்தாச்சு. ஓகே, தெரிஞ்சு நம்ம ஆள். ஓகே ஓகே ஓகே, அவன் காலை தப்பிக்க பார்க்குறாங்க. இவன் எப்படின்னா காலை தப்பிச்சிட்டு வாசம் இவனை எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுத்தோம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுட்டாச்சு. ஸோ இவங்ககிட்ட நமக்கு ஐடி கார்டு இருக்குது. ஸோ எல்லாம் கொஞ்சம் பணமும் இருக்குது. கரெக்டாக ஐடி கார்டு எடுத்துதான் அந்த பணத்தை எடுக்கலான்னு பார்த்தா முடியலங்க. ஐடி கார்டு எடுத்தாலும் முடிச்சு மிஷின் முடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ என்ன பண்ணணும், யார் ரிசிடன் இமெயில் செக் இமெயில் நவ். ஓகே, ஊக்கெண்ணி பிஓன்னு ஓகே, இந்த மிஷின் விட்டாலும் ஒன்றும் முடியல. இதில் ஒன்று நம்ம சாப் மிஷினாக ஓகே, என்னென்னா நம்ம கெண்ணி அங்கிலோ இசின் அங்கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்க போகிறாங்க. ஸோ அந்த எடுத்துக்கு நம்ம வந்து அப்படின்னா போனோம் அம்யூஸ்மெண்ட் பார்க்கு. அது எங்கே போகணும்னு தெரில. ஓகே, அம்யூஸ்மெண்ட் பார்க்கு வந்துச்சு. கென்னி அங்ககிட்ட விசின்கிட்ட பேசியாச்சு. ஸோ இப்போ மிஷின் வந்து அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம ஆளோடன எதிர்பார்த்துருந்த ரெஸ்டில் லாக்கிட்டேருந்து இமெயில் வரப்போகிறது என்று நினைக்கிறேன். ஓகே, வந்து வச்சுருக்கு காய்ஸ், ரெஸ்டி லாக்கிட்டு இமெயில் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இவன் போய் முடிக்கிட்டு போங்க. இவன் தாங்க இன்னும் ரொம்ப ரொம்ப தலைவலி இருக்குது. என்னால் ஒன்றும் மிஷினே தரல மிஷினே தரலன்னு பார்த்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஜிடிஎம் மிஷின் நான் ஆன்லைனில் ட்ரை பண்ணும்போது என்னோடய மிஷின் ரொம்ப கம்மியான என்னோட நான் முடிச்ச மிஷினோடு இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி, கம்மியாக தான் இருக்குது, நம்ம அத்தை பார்த்துக்கே இவன் தமிழ்நாடு போகிறதில்ல அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இவன் லாஸ்டாக வரேன். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னும் ஒருத்த அறிமுகமாக போகிறாரு. ஸோ அவர் யாருன்னு நான் இப்போ சொல்ல விரும்பலை. அவர் யாருன்னு இந்த ஜிடிஏ சைனாத்தவுன் விழாவுக்கு நல்லா புரியும். ரொம்ப ரொம்ப அடிஸ்ட சாரியான ஆறு. ஓகே, வந்தாச்சுங்க ரெஸ்டர் இராக். ஸோ இவன் ஒரு பைக் இருங்க ஃபஸ்ட்டு. இதுவே அப்படின்னா பைக் நம்ம ரேஸ் ஓத்துகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு வந்து போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நம்மளை எடுத்துன்னு வர சொல்லலாம். ஸோ ஓகே ஓகே, செத்துன்னு வந்தாச்சு. ஸோ இவன் தேவையானது நம்ம வந்து போயிட்டீங்கன்னா எத்தனை வந்தாச்சு. இப்போ நம்ம இவங்ககிட்ட போகிறாங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்துருங்கிறவங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வீடியோ கீழே தம்ஸ்அப் போடுங்க. அதுக்கு நான் ஒரு ஆற்று போடுவோம். ஓகே, இப்போ இவன் என்ன சொல்லான்னா ரைடர்ஸ் இருக்கிற இடத்துக்கு நீ போ, அங்கே போய் நீ அவங்கக்கிட்ட போய் ரேஸ் நீ கற்றுக்கோ. அப்போமா நான் சொல்கிற விஷயத்தை நீ பண்ணு. அதாவது அவங்க ஒரு பாம்பு கொடுப்பாங்க, அந்த பாம்பு நம்ம போய் கரெக்டாக போய் அங்கே போய் ஃபிட் பண்ணுவாங்க. அதான் இந்த விஷயம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த பைக் ஓட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரேஸ் ஓட்டும் போது ஃபஸ்ட்டாக தேவையில்லை, நான் மூச்சானா நல்லா இருக்குதுங்க எனக்கு. அதனால் டைம் ஓடிடும், இன்னும் 5 மணி நேரத்தில் பைக் அசலாக போயிடுவாங்களாங்க. ஓகே, ஐயோ. ஓகே, ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் பார்க்குறேங்க. ஓகேங்க, இவன் எத்தனை வந்து பார்த்தீங்கன்னா ரேஸ்லாம் முடிச்சாச்சு. ஸோ ரொம்ப நாள் ஆயிடுச்சு ரேஸு. ஸோ நான் வந்து பையனை இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பாம்பு கொடுக்குற ஒப்படைச்சிட்டா. இப்போ நம்ம இந்த பாம்பு எத்துன்னு நம்ம இந்த பைக் எத்துன்னு நம்ம டேரெக்டாக அந்த ரேம்புக்குள்ளே போனோம். ஸோ ரேம்பு மூலமாக எடுத்துட்டு நம்ம கரெக்டாக நம்ம அந்த பார்க்குக்குள்ளே போயிட்டு ஒருத்த இருப்பாங்க அங்கே பக்கத்து பாம்பு கொடுமா. ஓகே, இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. பட் அந்த ரேம்புக்குள்ள இந்த சைட் நான் வந்துட்டேன். ஸோ நம்ம போயிருந்தேன் மறைம்ப திரும்பி போகணுமா. ஷபா அந்தவா அந்தவா. ஓகே ஓகேங்க, நல்லா ஃபாஸ்ட்டாக போய் கரெக்டாக அடிக்கணும்டா. ஓகே, கரெக்டாக வந்தாச்சுங்க. ஓகே, இப்போ நம்மளை இந்த எத்தனை நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோஷனை பேஸ் பண்ண சொல்லாங்க. ஓகே, வந்தாச்சு. ஸோ இப்போ நம்ம ஹாங்கை டச் பண்ணணுமா, டச் பண்ணிட்டடா. ஓகே, ரிப்பீட் பண்ணுமாடா இந்த சைடு. ஓகே 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 ஓகேங்க, ஹாமர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா
மீட்டிங் நடக்கிறதுக்காக வருது பைக்கர்ஸ் மீட்டிங். ஸோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸ்ப்ளோஷன் ஆகிடுவாங்க, கரெக்டாக ஆகிடுச்சா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே கூட அவங்களாம் செத்துடுவாங்க கண்டிப்பாக. மிஷின் பாஸ் ஆயிடுச்சுங்க. ஓகே ஓகே, நான் உங்களை அடுத்த வீடியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு புது ஆளை நான் வந்து உங்கள் அறிமுகம் பார்த்துக்கிறேன். ஸோ அதுக்கு நான் உங்கள் நிக்ரேஷ் கேமிங் டம்மு. ஸோ நான் உங்கள் நிக்ரேஷ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் சைனாடவுன் வார்ஸ் உடைய சிக்ஸ்த் எபிசோட். ஸோ அடுத்த எபிசோட் அவங்க வந்து சந்திக்கிறேன். ஸோ மீண்டும் சந்திக்கிறேன் கைஸ். ஸோ பாய் பாய். ஸோ சூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் கைஸ். பாய். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாடி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.